திருவருகை காலம் 4ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கான திருப்பலி முன்னுரை, வாசக முன்னுரை மற்றும் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்கள். திருப்பலி முன்னுரை. இன்று இயேசுவின் வருகைக்காக நம்மையே தயாரிக்கும் திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு, அமைதியின் ஞாயிறு. இறைவனின் ஆசீரை நாடி அவரின் இல்லம் வந்துள்ள இறை மக்களே, இன்றைய திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க அன்புடன் வரவேற்கிறோம். திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிற்றில் நாம் ஏற்றும் மெழுகுதிரி அமைதி என்ற மதிப்பீட்டை குறிக்கிறது. இயேசுவின் வாழ்க்கை அமைதி என்ற வார்த்தையில் தொடங்கி அதே வார்த்தையில் நிறைவு பெறுவதாக இரக்கத்தின் அற்செய்தியாளர் லூக்கா எழுதுகின்றார். இயேசுவின் பிறப்பு செய்தி இடையர்களுக்கு அமைதியின் செய்தியாக வழங்கப்படுகிறது. தான் விண்ணேற்பு அடையும் முன் இயேசு தன் சீடர்களுக்கு தன் அமைதியை விட்டு செல்கின்றார். இயேசு யார் யாரை சந்தித்தாரோ அவர்களின் வாழ்வில் உடல் நலம் பொங்கியது, உள்ள அமைதி பொங்கியது, உயிர்ப்பு பொங்கியது, உன்னத வாழ்வு பொங்கியது. இதே இயேசு நம்மையும் சந்திக்க வருகிறார். நாம் தயாராக உள்ளோமா? நமக்காக நம்மோடு அவர் என்பதே அவரின் வாக்குறுதி. எனவே அவர் தரும் அமைதியான நிலை வாழ்வை நோக்கி பயணிக்க அவரை சந்திக்க தேவையான வரங்களை வேண்டி இத்திருப்பலியில் ஜெபிப்போம். தேடுவோம் நம் தேடலும் தேடு பொருளும் மெசியாவானால் அமைதி என்றும் நம்மில் நிலை பெறுமே. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் யூதா நாட்டை போர்மேகம் சூழ்ந்திருக்கும் நேரத்தில் ஆகாச அரசன் அமைதி இழந்த சூழலை வாசிக்கின்றோம். வெளியிலிருந்து வந்த பகைவர்களால் தன் அமைதியை இழந்தார் ஆகாசு. ஆண்டவரிடம் அடையாளம் கேட்க தயங்கிய ஆகாசுக்கு இம்மானுவேல் எசாயா மூலம் அடையாளம் தரப்படுகிறது. கடவுள் நம்மோடு என்றால் நம் செயல்கள் கடவுளுக்குரிய செயல்களாக இருக்க வேண்டும். இதனை மனதில் கொண்டு இவ்வார்த்தைகளை அமைதியுடன் கேட்டு மனதில் பதிவு செய்வோம். 2ஆம் வாசக முன்னுரை. கடவுளின் அருளும் அமைதியும் உரித்தாகுக என்று உரோமை வாழ் மக்களை வாழ்த்திடும் திருத்தூதர் பவுல் இறைமகன் இயேசுவில் நம்பிக்கை கொண்டு அனைத்து இனத்தவரையும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாயிருக்க அழைக்க விடுகிறார். இறைவாக்கினர் வழியாக நற்செய்தியை தருவதாக திருமறை நூலில் வாக்களித்திருந்தார் இறைவன். அந்த நற்செய்தியே மீட்பராம் இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்து அமைதியுடன் 2ஆம் வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்கள். என் இதய தெய்வமே, அமைதியின் இறைவா, உமது வருகையை எதிர்நோக்கியுள்ள உம் திரு அவையில் நீர் தரும் அமைதியை திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள் மற்றும் பொதுநிலையினர் பெற்று மகிழவும், அந்த அமைதியை இவ்வுலகம் பெற்றிட அனைவரும் இணைந்து செயல்பட உமது உடனிருப்பையும் சேவை மனப்பான்மையும் நல்கிட வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேர்மையின் சிகரமே எம் இறைவா, எம் குடும்பங்களில் அனைவரும் யோசிப்பு போல் நேர்மையாளராய் வெளியே இருந்து கொடுக்கப்பட்ட சட்டத்தையும் தாண்டிய மனசான்றின் சட்டத்தையும் சக மனிதரின் மாண்பையும் உயர்வாக நினைக்கின்ற நல்ல இதயத்தையும் சுயநலமற்ற உறவுகளை போற்றிட வளர்த்திட வேண்டிய நல்வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவாவும் எம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் காக்கின்ற எம் இறைவா, இத்திருவருகை காலத்தில் எம் இளையோர் சட்டங்களையும் தாண்டி தங்கள் மனசான்றுக்கும் பிறரது மாண்புக்கும் மதிப்பு கொடுத்து அதன்படி நலமும் வளமும் அருளும் உம்முடைய உண்மை ஊழியர்களாய் எம் சமுதாயத்தில் உள்ள ஏற்ற தாழ்வுகளை நீக்கி உழைத்திடும் சேனையாய் மாறிட வேண்டிய வரங்களை தர வேண்டும் என்று இறைவாவும் எம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னாலும் எங்களோடு இருக்கும் இறைவா, உலகெங்கும் திக்கற்றவர்களாய் பல்வேறு காரணங்களால் தவிக்கும் உம் மக்களை கண்ணோக்கி அருளும். அவர்களின் தேவைகள் நிறைவு பெறவும் வரவிருக்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் நிறைவான மன அமைதியை பெற்று தாங்கள் இருக்கும் இடத்தில் முழு அங்கீகாரம் பெற்று உம் சாட்சிகளாய் வாழ்ந்திட வேண்டிய வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவாவும் மே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.